ஏசி தங்கமணி பழனியப்பன், மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். இன்றைக்கி வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்தது. யுரேகா அப்படிங்கிற டைட்டில் போட்டிருந்தாங்க. சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு நான் ஒரு 11 o'clock இங்கே வந்தேன். நான் 11 o'clock வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது சிம்பிளாக இல்லை. ஸோ எல்லாமே எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ இன்னோவேட்டிவாக அவங்களாம் இன்வால்வ் ஆகி செஞ்சுருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்குறப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து அந்த பசங்க நானாகவே செஞ்ச மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து நேச்சுரல் திங்ஸ் வச்சு அவங்க எப்படி அதை செஞ்சாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களாவே அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இதை வந்து இந்த பேப்பர் வச்சு பண்ணேன், இது வந்து வேஸ்ட் திங்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் எனக்கே அந்த விஷயங்கள்லாம் தெரியாது, இதெல்லாம் வச்சு செய்யலாமான்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு யோகா செஷன் பார்த்தோம் அப்படின்னா, யோகாவில் வந்து அத்தனை பயிற்சிகளுமே வந்து டெய்லியும் பண்ணிட்டு வராங்கங்கிறது அவங்க செஞ்சு காமிச்சதுலேயே தெரிஞ்சுது. ஸோ பர்டிகுலராக இந்த கண் பயிற்சி, அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி, இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ரிலாக்ஸேஷன் செஷன்லாம் போகிறப்போ எங்களையும் அவங்க செய்ய சொல்லியிருந்தாங்க. அது வந்து எங்களுக்கே வந்து அந்த டைமில் நல்லா எங்களை ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இந்த யோகா பண்ண ஃபீல் வந்து எனக்கு வந்துருந்தது. அதாவது ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து யோகா பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் அங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே அவங்களோட டைட்டில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்படின்னாக்க ஒரு சிம்பிள் டைட்டிலாக இருந்தால் கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கூட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி அவங்க சொன்ன அந்த அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விதம், அந்த என்ன சொல்கிறது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், அவங்க முகத்தில் தெரிஞ்ச அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தா ரொம்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து எப்படி அந்த ஸ்பீச்சோட கரெக்டான ஃபார்மெட் வந்து அந்த பசங்க எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் வெல்கம் பண்ணது, பசங்க வெல்கம் பண்ணதுலேருந்து அவங்க பேசின விதம், அவங்க தேங்க் பண்ணது, அவங்க கண்டென்ட்டை வந்து எப்படி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதோ ட்ரைனிங் கொடுத்து நல்லா செஞ்ச மாதிரி அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் கமிங் டு 10th standard வரப்போ நிறைய டாபிக்லாம் வந்து பழைய டாபிக்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. நார்மலாக வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனோட மோட்டோவே என்ன அப்படின்னா புதுசாக வந்து கற்றுக்கிறது அப்படின்னா அதை கரெக்டாக வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்த மம்மீஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த சீன்ஸ், அந்த என்ன சொல்கிறது, ஆக்சிடென்ட் சீன்ஸ், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க 10th. அது வந்து இன்னும் நல்லா இருந்தது. அவங்க வந்து எப்படின்னா புதுசாக பண்ணியிருக்கனால அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இப்போ தான் நான் கேள்விப்படுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கே அது வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை எனக்கு நல்லா புரிகிற மாதிரி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்க சொன்ன விதமே வந்து இன்னும் அந்த அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எனக்கே ஆசையாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கம்மியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, டல்லாக ஆகலை, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக, ரொம்ப மோட்டிவாக, அவ்வளோ நல்லா வந்து என்னை மட்டும் இல்லை பேரண்ட்ஸ் ஆகட்டும் யார் வந்தாலுமே அவங்கள வெல்கம் பண்ணி பேசுகிற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி டீச்சர்ஸ்மே சொல்லுவோம், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பேரண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்த அலர்ட் பண்ணி எங்கேயும் வந்து டென்ஷனாக இல்லாமல் அவ்வளோ நீட்டாக வந்து அனுப்பி வச்சாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் மார்க்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது, யாருக்கு வந்து கம்மி பண்ணுறதுன்னு தெரில. அந்தளவுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் அவ்வளோ நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரெசன்டேஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஸ்கூலோட குவாலிட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்ச நெஞ்சளவு நிறைய நம்ம எஃபர்ட் போடணும். டீச்சர்ஸாக இருக்கட்டும், ப்ரின்ஸிபலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அந்த அட்மின்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அதுக்கு நீ எஃபர்ட் போட்டால் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்டாஃபையும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸையும் என்கேஜ் பண்ணி அவங்களுக்குரிய ட்ரைனிங் கொடுத்து இந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணேன் கொண்டு வந்த ரொட்டேரியன் கணேஷ் பிரபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இனி வேறு ஆண்டுகள்லையுமே வந்து இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போ நடக்கணும், பசங்க நிறைய இன்னொரு இழிவாக புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இது வந்து தெரியும்.